எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்க தானே? வணக்கம் நண்பர்களே, மலரற்றும் பொன் சிரிப்பு வாழ்க வையகம். இன்னைக்கு மெட்ரோ மெட்ராஸ்ல வெண்தாமரை வச்சு அருமையான ஒரு ரெசிபி பார்க்க போறோம். எஸ், இன்னைக்கு நம்ம லோட்டஸ் வச்சு சூப்பரான பெட்டல்ஸ் பஜ்ஜி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெண்தாமரையை நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே இல்லையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நம்மளுடைய நார்த் இந்தியன் சைடு பார்த்தீங்கன்னா தால் மக்கானி அப்படின்னு ஒரு ரெசிபி. அந்த மக்கானி அப்படின்றது என்னன்னா, நமக்கு லோட்டஸில் இருக்கக்கூடிய அந்த விதைகள், தாமரை விதைகளை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை தெரிஞ்சு நார்த் சைடு அதிகமாக கன்சியூம் பண்ணி சாப்பிட்றாங்க. ரொம்பவே ஹெல்த்தியாகவும் அப்படி சும்மா பார்க்கவே தகத்தகன்னு பளபளான்னு அப்படிலாம் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் இது நல்லா விளையக்கூடிய ஒரு இடம், ஆனால் நமக்கு இதெல்லாம் சாப்பிட்ணுன்னு தெரியாது. ஸோ நம்மளும் இதெல்லாம் சாப்பிட்டு நல்லா அழகாக பளபளான்னு மாறலாம். ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. அதெல்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வெண்தாமரையை ரெகுலராக சாப்பிட்றதால ஸ்கின் நல்லாவே க்ளோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இதை தாராளமாக சாப்பிடலாம். ரத்த அழுத்தம் நல்லாவே சீராக்கி கொடுக்கும். ரத்த நாளங்களில் இருக்க கொழுப்புகளை இது நல்லா கரைச்சி கொடுக்கும். நமக்கு கல்லீரல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்கெல்லாம் தாராளமாக இதை சாப்பிடலாம். நம்முடைய கல்லீரலை நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். சிறுநீரக தொற்று இருக்கிறவங்களும் இந்த பூக்களை உணவில் சேர்த்துக்கலாம். அப்போ சிறுநீரக தொற்று அதில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு நல்லாவே வந்து குணமாகி வரும். ஸோ இப்போ நான் வந்து இதை வச்சு சூப்பரான ஒரு பஜ்ஜி பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இதோடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னென்னா, அந்த பஜ்ஜியை உடச்சு உள்ளுக்குள்ள அந்த ஃப்ளவர் எப்படி இருக்குன்னு பார்க்கறது தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேர்ந்து நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ கொஞ்சமாக ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு, அரை ஸ்பூனுக்கு அரிசி மாவு, மிளகாத்தூள், உப்பு, தண்ணி, ஒரு மிக்சிங்கை போட்டால் பஜ்ஜி மாவு ரெடி. நமக்கு இந்த பஜ்ஜி செய்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டி குட்டி இதழ்கள் தான் தேவை. பெரிய இதழ்கள் வந்து அதிகமாக துவர்ப்பும் கசப்பும் நிறைஞ்சிருக்கும். அது வந்து டீ பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம டீயோட பனங்கற்கண்டு சேர்த்து போட்டு குடிக்கும்போது அது மேட்ச் ஆகிக்கும். இந்த மாதிரி பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்றதுக்கு எலசாக இருக்கிற இதழ் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம். அதனால் உள்ளுக்குள்ளே வந்து தேடி பிடிச்சி எலசாக இருக்கிற இதழ்கள் ஒரு 10-15 எடுத்துட்டோம்னா ஒரு 10-15 பஜ்ஜி ஏசுமா ஜம்முன்னு போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்த மாவில் ஒரு டிப்பு, எண்ணெயில் ஒரு ட்ராப்பு, மாவில் ஒரு டிப்பு, எண்ணெயில் ஒரு ட்ராப்பு, இதை கண்டினியூவாக பண்ணோம்னா பஜ்ஜி ரெடி. சுட 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 முறு முறு முறுன்னு நான் பஜ்ஜி செஞ்சிட்ருக்கோங்களையும் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக போய் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படி கிளிக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நம்மளுடைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு பேசிகிட்டு இருக்க டயத்துக்குள்ளே சூப்பரான கரக் முடக் முறு முறு பஜ்ஜி ரெடி. ஸோ இந்த பெட்டல் பஜ்ஜியை ஓப்பன் பண்ணி அந்த உள்ளே இருக்க பெட்டல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, டேஸ்டியான, ஹெல்த்தியான இந்த பஜ்ஜியை எக்ஸாமுக்கு போகிறவங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த பஜ்ஜியை நம்ம சிங்கிள் சிங்கிள் பெட்டல்ஸாக வச்சு போட்டிருக்கதால ரொம்ப கிறிஸ்பியாக லேயர் லேயராக அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ சூடு ஆறிடுச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ கிறிஸ்பியாக செம சூப்பராக இருக்குதுன்னு. உள்ள வெள்ளை வெள்ளையாக தெரியுது தான் அந்த பெட்டல்ஸ். டபுள் டபுள் பெட்டல்ஸாக போட்டோம்னா பஜ்ஜி இன்னும் ஸ்ட்ராங்காக பெரிய பெரிய பஜ்ஜியாக வரும். நமக்கு இதுதான் ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். ஓகே, இன்னொரு சூப்பரான வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன் வித் மெட்ரோ மெட்ராஸ்.